Hi friends, welcome back to the channel Be Defining. In this video, we will talk about a topic. In the Santur advertisement, Karthik is a hero. குழந்தையே இருக்கா அப்படின்னு மாதிரி ஸோ எல்லாருக்குமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருந்தா பெட்டர், நமக்கு அப்புறம் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். பட் வைஸ் வர்சா இன்னொரு கேஸ் நான் வந்து சொல்றேன். இந்த கேஸ் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். வெயிட் லாஸ் டிரான்ஸ்பர்மேஷன் தார் மார் தக்காளி சோரா வந்து பண்ணியிருந்தாங்க, சப்னா வியாஸ் பட்டேல். இவங்களோட ஏஜ் வந்து, இந்த சினாரியோ நடக்கும் போது அவங்களோட ஏஜ் வந்து 19, அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. அவங்க வந்து அவங்களோட சொந்தக்கார குழந்தைய வந்து மடியில வச்சு உட்கார வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களோட தூரத்து ரிலேட்டிவ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து, இது என்ன உங்க குழந்தையா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சப்னா வியாஸ் பட்டேல் இது கேட்டோடனே பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க, அதாவது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனோம்னா, நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வெயிட் லாஸ்ல இருக்கும் போது கூட அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். நிறைய அவங்க வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க, அதுல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 ஒன்னொன்னா நான் வந்து பார்த்திருக்கேன், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன், செம்ம ஹாட்டா செம்மையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு கூட வச்சா இவங்கள மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எங்க அவங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஆனா குழந்தை இருக்கான்னு வந்து கேட்டாங்க. பட் சந்தூர் அட்வர்டைஸ்மெண்ட்ல ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு, பட் யங்கா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல நம்ம ஆட் பண்றது பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஐயோ நம்ம எப்பவுமே இளமையா தெரியணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஏன், என்ன உள்பட நான் வந்து உண்மையை சொல்றேன், எனக்கும் இளமையா தெரியணும்னு ஆசைப்படுவோம். வயதளவு எந்த ஏஜ் இருந்தாலுமே நம்ம தோற்றத்துல வந்து இளமையா இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க. இந்த பாசிட்டிவ் வைப்னால நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாசிட்டிவா தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்குள்ளாரே ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செய்ய முடியாத விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மளால செஞ்சலாமே அப்படின்னு வந்து தோணும். என்னையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க, நான் வந்து குண்டா இருக்கும் போது எனக்கு ஸ்கிரீன்ல வர்றதுக்கே பிடிக்காது, நான் நிறைய வீடியோஸே ஷூட் பண்ண மாட்டேன். அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குள்ளாரையும் அந்த இளமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நம்ம தோற்றத்துல இருந்துட்டாலே நமக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிடும், எல்லாமே சாதிக்கவும் முடியும் நம்மளால. இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது, நாமளே நம்மள அறியாம ஒரு சில தப்புக்கள் பண்றோம், அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள ரொம்ப வயசானவங்களை மாதிரி தோற்றம் அழிக்குது. நான் ஒன்னொன்னா இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியா தான் இருக்கும், பட் அதை நம்ம வந்து நம்மளே அறியாம தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன் எக்ஸ்போஷர், அதாவது வெயில வந்து நம்ம நம்ம ஸ்கின்னை பேர் ஸ்கின்னை அப்படியே போறதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. நம்ம வந்து எப்பவுமே ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெளியே இறங்கணும். அதாவது வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் எடுத்து எடுத்து சொல்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன் அந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நான் வந்து சொல்றேன், ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தானே அப்படின்னு போயிட்டே இருக்கும், பட் திடீர்னு பார்க்கும்போது நம்ம முகத்துல வந்து அப்படியே பிக்மெண்டேஷன் மாதிரி ஒரு கருப்பு படிஞ்ச மாதிரி வரும். இது லேட்டா நம்ம ஐயோ இது எப்படி சரி பண்றதுன்னு போட்டு மண்டை பிச்சுக்காததுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லைங்களா. அதனால நம்ம சன்ஸ்கிரீன் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்றதுனாலே இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வராது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம், அப்புறமேட்டு உங்களுக்கு சன் டேனிங் ப்ராப்ளம்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லீப் ஹேபிட் தாங்க. எல்லாருக்குமே ஒரு 6 to 8 மணி நேரம் அளவுக்கு தூக்கம் வேணும். இந்த தூக்கம் இல்லாமனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு சுத்தி நம்மளுக்கு வந்து அப்படியே கருவளையம் வரும், அடுத்தது வந்து ப்ரிங்கிள்ஸ் வரும்.
உண்மையா சொல்றேன், எனக்குமே இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரிங்கிள் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம் ஆனா மட்டுமே ஏதோ ஆந்த மாதிரி முழிச்சு உட்காந்துட்டு நான் போனையே பாத்துட்டு இருக்கேன். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த லைட் வந்து என் முகத்துல படும் போது என் கண்ணு ஏரியா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. சோ அது என்ன ஆகுதுன்னா, ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகுறதுனால என்னோட கண்ணை சுத்தி சுருக்கங்கள் வருது, டார்க் லைன் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வருது. சோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 to 8 மணி நேரம் வந்து நல்ல நிம்மதியா வந்து தூங்குங்க. அதுவும் வந்து நைட்டு வந்து ஸ்லீப் ரொம்ப அவசியம். இந்த விடிய காத்தால வந்து தூங்குறது என்ன மாதிரி, என்னெல்லாம் விடிய காத்தாலதான் வந்து தூங்க, ஒரு 4 மணிக்கு தூங்கி அப்புறம் ஒரு 8 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிற கேஸ். சோ அந்த மாதிரிலாம் வந்து தூங்காதீங்க, அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து தெரியுது, அதனால எடுத்து உங்களுக்கு சொல்றேன். பிளீஸ் அந்த மாதிரி பர்சனா இருந்தீங்கன்னா இப்பவே ஸ்டாப் பண்ணி கண்டிப்பா ஒரு 6 to 8 மணி நேரம் தூக்கம் வேணும்னு உங்க ஹெல்த்துக்காகட்டும் உங்க பியூட்டிக்காகட்டும் அந்த பியூட்டி ஸ்லீப்ப கொடுத்துருங்க. இன்னொன்னு வந்து நமக்கு தெரியாம ஒரு தப்பு பண்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கிறது. ஸ்வீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஏஜிங்க வந்து ஃபாஸ்ட் ஆக்கிடும், ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வந்து அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏஜ் விட அதிகமா ஏஜ் இருக்கிற மாதிரியே நம்மள வந்து தோற்றம் அளிக்கும். சோ டெஃபினட்டா இந்த ஸ்வீட்டை வந்து கட் பண்ணுங்க. ஸ்வீட்டுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் அப்புறமேட்டு அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூசஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்வீட் இந்த சுகரை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க, அதுலயே வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ்னால என்னோட ஹெல்த்தே வந்து பயங்கரமா பாதிச்சிருக்கு. இதை நான் ஏன் திரும்பி எடுத்து சொல்றேன்னா, என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கும் போதே அங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்தோமே, இப்ப வந்து ரொம்ப முக்கியா இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ஹானஸ்டா வந்து சொல்றேன். சோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து மேஜரா வந்து பிளே ஆயிருக்கு. சோ ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன் ஆகி நம்ம ஸ்கின் கேர் பண்ணாம அப்புறமேட்டு நம்மளை டேக் கேர் பண்ணிக்காம ஏகப்பட்ட சிக்கல் வந்துருச்சு. சோ அதெல்லாம் வந்து ஒத்தி வைக்கணும்னா, ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க உங்க ஹெல்த் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா தானா ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இம்ப்ராப்பர் ஸ்கின் கேர். சோ இம்ப்ராப்பர் ஸ்கின் கேர்னாலே வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த ஸ்கின் கேர் ருட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு ஒன்னு ஒர்க் ஆகுது, அதே எனக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. உங்க ஸ்கின் டைப் என்ன, உங்களுக்கு ஸ்கின் கேர் ருட்டீனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அது வைஸா சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நமக்கு என்ன ஸ்கின் டைப்னு பார்த்து தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் அது வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், ப்ராடக்ட் ரொம்ப வந்து அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். சீப்பா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு உங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வாங்கிக்காதீங்க. அதுக்கு பதிலா நல்ல ஒரு ரிவ்யூ பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்த்து அதோட ரிவ்யூ டீடைலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ கண்ணு மூடித்தனமா வந்து சீப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது ஃபுட் ஹேபிட்ஸ் தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியே தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா காலையில வந்து ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மத்தியானம் ஏதோ கிடைக்குதுன்னு வந்து எதையோ வாங்கி சாப்பிடுவாங்க, லைக் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவாங்க, பஃப் டீ அந்த மாதிரி குடிப்பாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன், அதனாலதான் வந்து சொல்றேன். அப்புறம் நைட் பாத்தீங்கன்னா அப்படியே ஏனோ தானோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தோசையோ இல்ல ஒரு இட்லியோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. போதிய அளவு நியூட்ரிஷன் கிடைக்காதனால ஒவ்வொன்னா வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், ஹேர் அஃபெக்ட் பண்ணும், அப்புறமேட்டு உங்களோட உள்ளார இருக்க எல்லா சிஸ்டமையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். மெயினா வந்து வயித்த அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் வரும், அப்புறமேட்டு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் டோட்டலா வந்து நம்மள வந்து அன்ஹெல்தியா காமிச்சிடும் வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி விஷயம்னாலையும் நம்ம ரொம்ப ஏஜ்டா தெரியும். சோ எப்பவுமே நம்ம வெளியே இருந்தாலுமே ட்ரை கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி மீல் வந்து சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்து யோசிச்சு அப்புறம் தெளிவா வந்து சாப்பிடுங்க. உங்க ஃபுட்ல வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, கார்ப்ஸ் இருக்கா, அப்புறமேட்டு வந்து ஃபைபர் இருக்கா, அதெல்லாம் வந்து தேடி தேடி சாப்பிட்டாலே நம்ம வந்து ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்ஸ் கூட வந்துருவோம். அடுத்த பாயிண்ட், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இப்ப நீங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிளீஸ் அந்த ஆல்கஹாலையும் ஸ்மோக்கிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதனால கண்டிப்பா ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வேகமாகும். சோ அது வந்து நம்மள வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஏஜை விட ரொம்ப பல மடங்கு ஏஜ்டா நம்ம வந்து தெரியும். சோ ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,
ஹோல்டிங் கிரஜஸ் மனசுல ஒருத்தரை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அது வந்து கோபம் வரும், அப்புறம் அவங்களை மேல வந்து அவங்களுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் அளவுக்கு யோசிச்சுட்டே இருப்போம், எனி டைம் யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நம்ம வந்து பாசிட்டிவா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து சைக்கிள் கேப்ல நானே வந்து என்னோட கதையை சொல்லிக்கிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தேன், சுஜா டெய்லி டைம் சென்டர். நான் வந்து இதில் தான் வந்து ட்ரீசர் வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி அதில் வந்து பிளாக் வந்து போட்டிருக்கேன். இட் வாஸ் ஸ்பெஷலி ஃபார் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேனலே ஆரம்பிச்சிருந்தேன். என்னவே தெரியலைங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பார்க்குறேன் கட்ட 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 கட்டன்னு வந்து ஒரு 10 டிஸ்லைக் அந்த வீடியோக்கு. ஏய், விலாகிங் சேனல்ல என் ஸ்டைல் ஆஃப் விலாக்ல தான் நான் போட்டிருக்கேன், அதுக்கு ஏன் டிஸ்லைக் அப்படின்னு மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைண்ட்ல இங்க என்ன தோணுச்சுன்னா, என்னோட வீடியோஸோ இல்ல வந்து என்னோட கண்டென்ட்டோ அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு என் மேலதான் ப்ராப்ளம், நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிறது தான் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன், இந்த இந்த வீடியோ மூலயமா வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, என் மேல நீங்க கோபத்தை வச்சுட்டு என்ன நீங்க நான் உங்களுக்கு யாருமே சீரியஸா உங்களை நான் பார்த்தது கூடயும் இல்லை, எனக்கு உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்லை, நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாம முடியாம இருந்திருக்கும், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கா, அவளை நான் தான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் அவுட் ஆயிருக்கும். அதுக்குன்ட்டு பர்சனலா கிரட்ஜ் வச்சுக்கிட்டு எல்லா வீடியோஸ்க்கும் ஸ்ட்ராங்கா வந்து டிஸ்லைக் பண்ணணும்னா அவசியமே இல்லை. சாரி, அது இந்த இடத்துல நான் வந்து சைக்கிள் கேப்ல வந்து நுழைச்சிட்டேன். பிளீஸ் அந்த மாதிரி எந்த விதமான கிரட்ஜும் வச்சுக்காதீங்க, நீங்களும் மனதளவுல வந்து பாசிட்டிவா இருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நீங்க பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுலயும் சந்தோஷம் வரும், நம்ம எளிமையாவும் தெரியும், எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் நோட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர், டாடா, பை பை, சீ யூ சூன், பை.